ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்க, ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க. திருப்பதி பெருமாள் கோயில் விஷயத்துல பகவானுக்கு படைக்கப்பட்ட அந்த லட்டு விஷயத்துல அநியாயம் நடந்திருக்கு சார். ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இந்து கிடையாது, முதல் விஷயம் புரிஞ்சுக்க. எப்போதுமே இன்னொரு மதத்தை இழுக்காம உங்களால முடியாதா, பேச தெரியாதா? திருப்பதி பெருமாள் கோயில் என்ன வேலை? இத்தனை வருஷமா கேள்வி கேட்காம எங்க போனீங்க? உடனே நீங்க என்ன சொல்ல வரீங்க? சந்திரபாபோட ஆளுன்னு சொல்ல கட்ட அவரே ஒத்துக்கிட்டாரு. இப்ப நான் சொல்றேன், பஞ்சாமிரத விஷயத்துல இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் நெய் சப்ளை செஞ்சாங்களா? ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு வைக்கிறது? ஆதாரம் இருக்கு, நான் ஆதாரம் பேசுறது திமுக காரன் கிடையாது. சினிமா குறிப்பிட்ட ஒரே ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க தானே லட்டு பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாத காலங்காலமா லட்டு பிடிக்கிறவங்க, பரம்பரை பரம்பரை லட்டு பிடிக்கிறவங்களுக்கு ஒரு மாட்டோட கொழுப்புலதான் வருதுன்னா பக்கத்துல நிக்க முடியும். சந்திரபாபு பார்ட்டி கிடையாது, நானும் ஜெகன்மோகன் ரெட்டி ஆதரவாளர் கிடையாது. லட்டுக்காகத்தான் நெய் வாங்கினார்களா அப்படின்னு கேக்குறீங்க. இன்னொரு மதத்தை புடிச்சு வம்படியா புடிச்சு பேசுறீங்க. ஏன் வம்படியா இஸ்லாமியர்களை வம்புக்கணுங்கிறதுக்காக ஏன் திருவள்ளிக்கணி சேப்பாக்கா அந்த வீதியில போனீங்க? ஏன் உங்களுக்கு வேற ரூட்டே கிடையாது? ஏன் நீங்க வேற ரூட்டே கிடையாது? கெத்து காட்டுறீங்க அரசியல் பண்றீங்க. எனக்கு ரோசா இருக்கு, கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுறேன். உங்களை பார்த்து யாராவது உப்பு போடாம சாப்பிடு. தமிழ்நாட்டுக்குள்ளையும் பிளவுபடுத்த நினைக்கிறது கொடுமையான அரசியல தெரியல. வணக்கம் சார். வணக்கம். திருப்பதி லட்டு பிரசாதத்துல கலக்கப்பட்டது மாட்டு கொழுப்பா? திருப்பதி தேவஸ்தானத்துடைய செயலாளர் ஷியாமலா ராவ் அவர்களுடைய கூற்றுப்படி நெய்யில கலப்படம் கலந்திருக்கிறது. அதை கலப்படம் செய்து சப்ளை செய்தது திண்டுக்கல்லை சார்ந்த ஏஆர் டைரிங்கிற ஒரு நிறுவனம். அவர்கள் மீது சட்டப்படியான குற்ற நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்னு சொல்லி நேற்று சொல்லியிருக்கிறாங்க. திருப்பதி பெருமாள் கோயில் வந்து பெரும் நம்பிக்கை கேந்திரம். இந்த கோவில் திருத்தலத்தில் பகவானுக்கு படைக்கப்பட்டதாக கொடுக்கக்கூடிய வாங்கி வரக்கூடிய அந்த லட்டு பிரசாதம் புனிதமானது, நாங்கள் நம்புகிறோம். பழனிக்கு போனால் பஞ்சாமிர்தம், திருச்செந்தூருக்கு போனால் தெனமாவு, அது மாதிரி திருப்பதினா லட்டுங்கிற சூழலில் இருக்குது. இந்த நம்பிக்கையை புரட்டாசி மாதமும் அதுவுமா சிதைக்கக்கூடிய வண்ணமா இப்படி ஒரு ஆய்வு அறிக்கையை பெரிய அதிர்ச்சி உருவாகி இருக்குங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்களை பெரிய குந்தளிப்பு உருவாகி இருக்கு. பொதுவாக கலப்படம் எதில் வேணாலும் பண்ணு, சாமிக்கு படைக்கிறதுலமா கலப்படம் செய்யணும். நீங்கள் திருப்பதி கோயிலில் கலந்துட்டானே, இதற்கு காரணமானவர்கள் ஜெகன்மோகன் ரெட்டி அந்த சார்ந்து இருந்த அறங்காவலர்கள் உறுப்பினர்கள், அந்த தேவஸ்தம் போர்டு உறுப்பினர்களாக இருந்தவங்கன்னு சொல்கிறாங்க. யார் தவறு செய்திருந்தாலும் அது தவறு, அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். கலப்படம் செய்து இங்கே சப்ளை செய்யப்பட்ட அந்த நிறுவனத்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய முதல் கருத்து. இரண்டாம் உலக போரில் கூட போடாத ஒரு பெரிய அணுகுண்டை லட்டில் தூக்கி அவ்வளோ குண்டை தூக்கி போட்டுட்டாங்க. இதற்கு ஆந்திராவில் முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி நேற்று அதிரடியாக மறுப்பு தெரிவிக்கிறார். ஒரு வரிசையாக அதற்கான அவர் தரப்பு விளக்கத்தை கொடுக்கிறார். அவருடைய தரப்பு விளக்கத்தை யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல, எடுத்துக்கல. சார், ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இந்து கிடையாது, முதல் விஷயம் புரிஞ்சுக்கங்க. உங்களால இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த வேறொரு ரிலிஜியனை சேர்க்காம, வேறொரு மதத்தை சேர்க்காம உங்களால அரசியல் பண்ணவே முடியாதா? உங்களால கருத்துக்களை பேசவே முடியாதா? மதத்தின் பெயரால நாடு பிடிக்கக்கூடிய கூட்டத்திலிருந்து வந்த ஒரு நபர் ஜெகன்மோகன் ரெட்டி. நான் சொல்றேன், அதேதான் ஆந்திராவில மதத்தின் பெயரால ஆந்திராவை ரெண்டாக்க திட்டமா? இதுதான் பிளான். அதுல உங்க என்ன சிதைவு? ஒட்டுமொத்த ஆந்திரா பேசுறாங்க, தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சி பெருமாளும் பேச ஆரம்பிச்சாங்க. திருப்பதி பெருமாள் கோயில் விஷயத்துல பகவானுக்கு படைக்கப்பட்ட அந்த லட்டு விஷயத்துல அநியாயம் நடந்திருக்கு, இது மகா பெரிய பாவம்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி பிஜேபி இருக்குன்னு சொல்றாங்களே, உண்மையா? பொறுங்க சார், திமுக மாதிரி நீங்க பேசாதீங்க. ஜெகன்மோகனுடைய அப்பா சாமுவேல ராஜசேகர ரெட்டி விபத்துல பலியானார், கர்த்தருக்குள் நித்திரையானார். அவர் சொல்றாரு, ஏழு மலை எதுக்கு பெருமாளுக்கு, ரெண்டு மலை போதாதான்னு சொல்லி பேசினாப்ல.
விளைவு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆதாரம் இருக்கா சார்? அவர் பேசியது ஆதாரம் இருக்குங்க. மதமாற்றத்துக்கு துணைப்பட ஒரு மனுஷன் அந்த நபர் ராஜசேகர். ஆந்திராவோட முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் சொல்லல. ஆதாரம் இருக்கா? இருக்கு. ஏழு மலை எதிர்க்கு ஆதாரம் இருக்கு சார். நீங்க பாருங்க, உங்க குமுதம் ரிப்போர்ட்டர்ல வந்திருக்கு. நான் சொல்ற செய்தியை சொல்றேன். வெள்ளையப்பன்ங்கிற ஒரு சகோதரர் தான் இதை செய்தி ஆக்குனாரு. எப்போதுமே இன்னொரு மதத்தை இழுக்காம உங்களால அரசு முடியாதா? பேச தெரியாதா? திருப்பதி பெருமாள் கோயில்ல என்ன வேலை? இத்தனை வருஷமா கேள்வி கேட்காம எங்க போனீங்க? கேள்வி கேட்டு நீங்க தெரியாது. என்ன தெரியுமா சொல்றாரு? ஆந்திராவில சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரா வந்த உடனேயே அந்த திருப்பதி தேவஸ்தான நிர்வாக குழு தலைவரா என்ன நியமிச்சாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட கொடுத்து தான் அவரு ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்டே பின்னாடி ஒன்னொன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பாருங்க, சியாமலராவ் வந்து அந்த தேவஸ்தானத்துடைய செயலாளர், கரெக்டா? ஐயா, அவரை நியமிச்சது சந்திரபாபு நாயுடு, ரைட்? அவரு அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. உடனே நீங்க என்ன சொல்ல வரீங்க? இவர் சந்திரபாபோட ஆளுன்னு சொல்ல கட்ட அவரே ஒத்துக்கிட்டாரு சார். ஒரு நிர்வாகம் நியமிச்சிருக்கு, ஒரு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லக்கூடாதா? இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, இந்த கலப்பட நெய் கலந்து அங்கே சப்ளை செஞ்சதாக பிளாக் லிஸ்ட்ல கருப்பு பட்டியல வச்சிருக்காங்கல்ல. சந்திரபாபு நாயுட பார்த்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சொன்னதுக்கு சாயம் பூசுறையில இதே நபர் இந்த கம்பெனியுடைய உரிமையாளர் திரு ராஜசேகர் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுல ஆட்சியில இந்து சமய அறநிலையத்துறை பழனி திருக்கோயில் அறங்காவலர் குழுவுல ஒரு உறுப்பினர். ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு ஆதாரம் இருக்கு. நான் ஆதாரம் பேசுறது திமுக காரன் கிடையாது, புரிஞ்சுக்க. திமுக உள்ள ஆதாரம் இல்லாம பேசுவான் சார். அந்த ராஜசேகரன் நன்றி யாருக்கு தெரிவிச்சார் தெரியுமா? சேகர் பாபுக்கு போய் தெரிவிச்சாரு. நன்றி தெரிவிக்கல, என்ன நியமிச்சதே சந்திரபாபு நாயுடு தான் ஸ்டேட்மெண்ட் குடுக்கறாரு. இது என்ன புரியாத உங்களுக்கு? தூங்குற மாதிரி முழிக்கிறீங்களா? முழிக்கிற மாதிரி அவர் சியாமலராவன பொய்யோ சிலைய நியமிச்சிருக்காருன்னு சொல்றாரு. உண்மைதான் சொல்றாரு. இப்ப சொல்றேன்ல, நீங்க வந்து இப்ப என்ன சொல்றீங்க? இவர் வந்து என்ன ஆதாரம்? பழனி அரங்காவல குழு உறுப்பினரான்னு சொல்றீங்க. இந்த ஆதாரங்க ஆதாரங்க அம்சம் என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? என்ன பண்ணணும் இருந்து இப்போ காலாவதி ஆகி போச்சு. அந்த பதவியெல்லாம் முடிஞ்சு வச்சு ரெண்டு மாசம். இந்த பெரியவங்க தான், இந்த பெரியவங்க தான் அரங்காவலர் குழு மெம்பரா இருந்தவங்க திரு ராஜசேகரன் ஐயா. நீங்க கூகுள்ல தென்னால் தெரியும், பழனி அரங்காவலர் குழு காமிச்சாலும் தெரியும். இது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சார்? எத்தனை மாசத்துக்கு முன்னாடி? மூணு மாசம் முன்னாடி. மூணு மாசத்துக்கு திராவிட மாடல் சார், திராவிட மாடல். ஆனா நேற்று என்ன பண்ணாங்க? பிஜேபி சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்க? பழனி கோயிலையும் மாட்டுக் கொழுப்பு கலந்துருக்காங்களா அந்த பிரசாதத்துல அப்படின்னு ரெண்டு பேரும் சோசியல் மீடியால பதிவு போட போய் வழக்கு போட்டாங்க. பிஜேபி சேர்ந்த ரெண்டு நிர்வாகி தவறா வதந்தி கலப்பு இருந்தா வழக்கு போடுறது தமிழ்நாட்டுக்குள்ளையும் பிளவுபடுத்த நினைக்கிறது ஒரு ஒரு கொடுமையான அரசியலா தெரியல. உங்களை விட நான் களத்துல நிக்கிறவன், எனக்கு பழனியில என்ன நடக்குன்னு தெரியும். அந்த மக்களோடு இருக்கிறவன், அந்த கோவில் நிர்வாகத்தோடு நான் இருக்கிறவன் தான். நன்மை செய்யும் போது அந்த கோவில் நிர்வாகத்தை நான் பாராட்டி இருக்கிறேன். இதே பழனி என்ன விஷயத்துக்காக பழனி கோயில் நிர்வாகத்தை நீங்க பாராட்டி இருக்கீங்க? பாராட்டி இருக்கிறேன். என்ன விஷயத்துக்காக பாராட்டி? நிறைய விஷயத்தை பாராட்டி. ஒரு விஷயம் சொல்லு. முதல்ல வந்து இந்த ஆக்கிரமிப்புகள் எடுத்து விடுதலாம் நான் அதை பாராட்டி இருக்கிறேன். ஆக்கிரமிப்பு எடுத்து விடுறது பாராட்டி இருக்கேன். அங்க நேர்மையான அதிகாரி சில பேர் இருக்கிறாங்க, அவங்களை நான் பாராட்டி இருக்கேன். சில விஷயம் நான் பேச முடியாது. இப்ப நான் சொல்றேன், பஞ்சாமிரத விஷயத்துல
இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் நெய் சப்ளை செஞ்சாங்களா அப்படின்னு நேற்று உங்களை போகிற அன்பர் கேட்டார். எனக்கு விவரம் தெரியலை, அப்படி சப்ளை பண்ணியிருந்தாலும் அது குறித்து விசாரிக்கணும்னு தான் நான் சொன்னேன். இங்கே கலந்துருக்குன்னு நான் சொல்லவே கிடையாது. ஆனால் ஒரு செய்தியை நீங்கள் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. பழனி திருக்கோயிலிருந்து பஞ்சாமிரதம் கெட்டு போனதாக எடுத்து செல்லப்பட்ட ஒரு வண்டியெல்லாம் மறுச்சாங்க. அது வீடியோ இருக்கு, உங்கள் பத்திரிக்கையாளர் முன்னிலே தான் நடந்துச்சு. அங்கதான் தவறு நடக்குது, நடக்குது பழனி கோவில்ல, தவறு நடக்குது பழனி கோயிலே நடக்குது. ஆமா, உங்களை இந்த அமைப்புகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? போராடிட்டு தான் இருக்கோம். ஆட்சி அதில் எங்கிட்ட இருக்கு. ஆட்சியில நடந்துச்சா? பிஜேபியோட கூட்டணி வச்சு அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு இல்லையா? அப்ப பழனி கோயில்ல இந்த மாதிரியான குறைபாடுகள் சார் நடந்தது? அதிமுக திமுக நாளைக்கு பிஜேபி கம்யூனிஸ்ட் திமுக ஆட்சியில மட்டும் குறைய சொல்றீங்களே, அதிமுக ஆட்சி நடக்குதுங்க போது நான் எதுக்குதான் செய்வாங்க? திமுக அரசு நடத்தக்கூடிய இந்த நிகழ்வுகளில் ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை நான் சுட்டி காட்டுவேன். என்னென்ன தவறுகள்லாம் பண்ணிருக்குன்னு ஒரு தடவை பட்டியல். பழனி திருக்கோயில்ல கும்பாபிஷேகம் செய்ததே தப்பு நான் சொன்னேன், எதிர்ப்பு தெரிவிச்சிருங்க. கும்பாபிஷேகம் பண்ணது யாரு சார்? பண்ணது வந்து கோயில் நிர்வாகம், அறநிலையத்துறை, கோயில் நிர்வாகம். ஆகம விதி தெரியாம, கும்பாபிஷேகம் பண்ணிட்டு ஆகம விதிகளை மீறித்தான் நடராஜன் என்கின்ற ஒரு இணையாளர் இருந்த சமயத்தில் எந்த வழக்கத்திலும் இல்லாத மார்கழி மாதத்தில் திருக்கோயிலுக்கு அந்த பந்தக்கால் முகூர்த்த கால் நட்டு அவர்கள் கும்பாபிஷேகம் செய்தார்கள். 48 நாள் நடக்க வேண்டிய மண்டல பூசையை கூட 2 நாளில் நிறைவு செய்து விடுவோம் சொல்லி சொன்னவர் நடராஜன் ஒரு ஜேசி. அதற்கு பிறகு வழக்கு மன்றத்துக்கு போனோம், வழக்கு மன்றத்துக்கு போய் 48 நாள் நடத்தணும் சொல்லி நீதிமன்றம் சொல்லிய பிறகு ஒழுங்கா நடத்துறாங்க. இது அநியாயம் இல்லையா? பழனி கோயில ஆகம விதிகளை மீறி கும்பாபிஷேகம் நடத்த வேண்டிய அவசியம், தேவை, நிர்பந்தம் அந்த பழனி கோயில் நிர்வாகத்துக்கு ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, காரணம் சொல்லுங்க. நீங்க ராங்கா டயல் பண்ணிட்டீங்க. இந்த கேள்வி புற சேகர் பாபு கிட்ட கேளுங்க. கும்பாபிஷேகம் அவசர கதியில் நடத்தாதீங்க. மார்கழி மாசம் நீங்க முகூர்த்த கால் நட்டு நடத்தாதீங்க. தைப்பூச திருவிழா முடிச்ச பிறகு நடத்துங்க. 6000 பேருக்கு டோக்கன் கொடுக்கற மட்டும் வேண்டப்பட்ட அதிகாரிகளுக்கு 2000 டிக்கெட் எல்லாம் கொடுத்து விட்டு கும்பாபிஷேகத்தை ஒரு சம்பிரதாயமா தான், ஒரு கடமையா செஞ்சாங்களே ஒழிய மக்கள் அனைவரும் பங்கேற்க முடியாது சொல்லல, செய்யல. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கட்டுப்பாடுகளை விதிச்சு வேண்டப்பட்டவர்களை மேல அனுப்பிச்சு விட்டு அதிகாரிகள் எல்லாம் நிறைய பண்ணாங்க. இதெல்லாம் நடந்தது உண்மைதான். ஏன் சார் இவ்வளவு கேக்குறீங்க? காஞ்சிபுரம் அத்திவரதர் கோயில் எல்லாம் அத்திவரதர் கோயிலுக்கு நடந்த போது எதிர்ப்பு தெரிவிச்சுங்க. பொன்னையான ஒரு ஐஏஎஸ் இருந்தாருங்க, பூரா சீட்டுக்கு காசு வாங்கிட்டு டிக்கெட் வித்தணும். அப்போ நீங்க சொல்றதெல்லாம் கோயிலுடைய அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மேலதான் குற்றச்சாட்டா சொல்றீங்க, அப்படித்தானே சார்? கோயில் அதிகாரி ஐயா சின்னவரா இருந்தாலும் பெரியவரா இருந்தாலும் அரசு அதிகாரி மட்டும் தான் குற்றச்சாட்டு சொல்றீங்க. அரசு அதிகாரி இருந்தாலும் அவனால பொறுப்பு. இதேதான் இதற்கு முன்னாடி ஆந்திராவில சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரா இருக்கும் பொழுது ஒரே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி 9 காலமா திருப்பதி கோயிலோட நிர்வாகத்துல தலைவரா இருந்திருக்காரு. அப்ப 9 ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு அந்த நிர்வாகத்தை அந்த தலைமை பொறுப்பை கொடுத்தது யாரு? சந்திரபாபு நாயுடு அரசு தானே. ஆந்திராவில இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருக்கும் பொழுது சந்திரபாபு நாயுடு இருக்கும் பொழுது ஜெகன்மோகன் இருந்தார் இல்லையா? ஜெகன்மோகனுக்கு முன்னாடி நான் சொல்ல வரேன், அந்த என்டிஆர் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்தார். கடைசியா சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரா இருக்கும் போது ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் திருப்பதி தேவஸ்தானத்துல 9 பதவியில உட்கார வச்சு அப்படி ஜம்ப் ஆகி பாருங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு கேள்வி கேட்டாலும் ஜம்ப் ஆகுதுங்க நீங்க. ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் அல்ல தமிழர்கள், முத்தமிழ் கடவுளுக்கு அனைத்துலக முருகன் மாநாடு நடத்தினாங்கல்ல எங்க அண்ணன் சேகரபாபு, எனக்கு ரொம்ப நண்பரு, நல்ல மதிப்புக்குரியவர், ஆனா மந்திரி. நான் அவர் தனி மனிதர் எதிர்க்கல, மந்திரியை எதிர்க்கிறேன். ஏன்னு கேளுங்க. அவர் என்ன சொன்னார்? இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு முதலமைச்சர் வாரி வழங்க வேண்டும் நிதியை சொன்னார். சரியா? அறநிலையத்துறை எவ்வளவு காசு கொடுத்துச்சு உங்களுக்கு தெரியாது. சரியா? சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இன் சவுத் இந்தியா அவங்க வந்து இதில் ஒருங்கிணைப்பு குழுல ஒரு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. இது வந்து அறநிலையத்துறை நடத்தியது அப்படின்னு எல்லாம் பெருமை பீத்திக்கிறீங்கல்ல, ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்கல்ல, இந்த மாநாட்டிற்கு வசூல் பண்ணிருக்கீங்க நீங்க. யார்கிட்ட சார் வசூல் பண்ண? மக்கள்கிட்ட, பக்தர்கள்ட்ட. ஆதாரத்தோடு சொல்கிறேன், எங்கெல்லாம் போய் வசூல் நிறைய அந்த அறநிலையத்துறையில வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் டோனர் குரூப்னு வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணி வசூல் பண்ணிருக்கிறாங்க. உதாரணமா நான் ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அந்த பணத்தை அவங்க வாங்கிட்டு அறநிலையத்துறை அரசாங்கம் வசூல் பண்ணுச்சா, அறநிலையத்துறை வசூல் பண்ணுச்சா, கோயில் வேலை பார்க்கிற நிர்வாகிகள் வசூல் பண்ணாங்களா? யார் அனைத்து ஒரு குற்றச்சாட்டை பொது இடத்துல வைக்கும்போது கரெக்டா சொல்றேன், அனைத்துலக முருகன் மாநாடுங்கிற பெயர்ல
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பழனி கிளையில் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி வசூல் பண்ணியிருக்கிறீங்க. முதல் குற்றச்சாட்டு. அது யாரு பண்ணது வசூல்? கோயில் நிர்வாகம் தாங்க. கோயில் நிர்வாகம். சரி, திருக்கோயில் நிர்வாகம், பழனி கோயில் நிர்வாகம். அடுத்த குற்றச்சாட்டு, இந்த நீங்க டொனேஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் 1 லட்சம் ரூபா கொடுக்குறேன், நான் என் எப்படி எழுதி வாங்குறாங்க தெரியுமா? எந்த விதமான முன்னுரிமையும் கோர மாட்டேன். 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம்னு வாங்கியிருக்காங்க. புரியுதுங்களா? செக்கா தானே வாங்கினாங்களா? கேஷ் வாங்க, செக்கா வாங்கியிருக்காங்க, சில பேர்த்த பொருட்களா வாங்கியிருக்காங்க. நான் அதுல வந்து வெளிப்படை தன்மையா கணக்கு காட்டுறாங்களா சார்? அவங்க கோயில் ஆட்டு காட்டுறாங்க, கணக்கு காட்டல, ஆட்டு காட்டுறாங்க. உங்களை மாதிரி இந்து அமைப்புகள் ஏற்ற காட்டலாம் சார்? உங்களை மாதிரி இந்து அமைப்புகள் மாநாடு முடிஞ்சு 1 மாசம் 2 மாசம் ஆச்சு சார், என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்க, ஆட்டியில கேட்க போறேன், தகவல் கேட்க போறேன். ஆட்டியில இவ்வளவுதான் முடியுமா சார்? இந்த ஆட்டியில தான் கேட்கணுமா? சட்டை பிடிக்கணுமா? நாங்க ஒட்டுமொத்த பேரு சேர்ந்து கேள்வி கேட்கலாமா சார்? வன்முறை தூண்டிவிடுறீங்களா? ஒரு நாள் பொங்குறீங்க, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நண்பரே. பழனி திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் வசூல் பண்ணிருக்காங்க வங்கி கிளைகளுடைய பெயரோட நான் சொல்றேன். வெளிப்படைத்தன்மை ஏன் கணக்கு சொல்ல மாட்டேங்கிற? எத்தனை தொழிலதிபர்கள்ட்ட நீங்க காசு வாங்கினீங்க சொல்லுங்க. நீங்க வெளிப்படையான அரசு, எங்க அரசுன்னு சொல்றீங்கல்ல, சொல்லுங்க ஐயா. நீங்கள் அங்கே உணவுக்கு வந்து பாகுபாடு படுத்து சாதாரண பக்தர்களுக்கு ஏதோ ஒரு உணவு, பெரும்பணக்காரருக்கு ஒரு உணவு, விஐபிகளுக்கு உணவுன்னு சொல்லி மாற்றி போட்டீங்க. பழனி திருக்கோயில் கும்பாபிஷேக சமயத்தில் கருவறைக்குள்ளே எத்தனை பேர் போனீங்க? பழனி திருக்கோயிலில் கருவறையில் தீண்டாமல் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் பேசுகிறாரு மாநாட்டில். கருவறையில் தீண்டாமல் இருக்குன்னு நான் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே பூசை செய்த பூசை மரபினர்களான பண்டாரங்களுக்கு கோயிலை ஒப்படைச்சிங்கன்னா நீ சரியான ஆள். அனைத்து சாதி அர்ச்சகர் நியமனம் பண்றீங்கல்ல, அனைத்து சாதி அர்ச்சகர் பயிற்சி கொடுக்குறீங்கல்ல, அந்த பழனி திருக்கோயில் நிர்வாகத்துக்கு மேல பூசை செய்யக்கூடிய தலைமை அர்ச்சகரா நீங்க நியமிச்சிருக்கீங்களா? அனைத்து சாதி அர்ச்சகர் சொல்லி இவனை நியமிக்க விட மாட்டேங்கிறீங்க. கிட்ட ஆசை வார்த்தை சொல்றாங்க சொன்னீங்க இல்லையா? என்ன மாதிரியான ஆசை வார்த்தை சொல்லி ஐயருங்களை கவர் பண்றாங்க? கவர் எல்லாம் பண்ண வேணாம், கவரும் பண்ண வேணாம், கவரும் பண்ண வேணாம். நீங்க அனைத்து சாதி அர்ச்சகர் நியமனம் பண்ணிருக்கீங்கல்ல, எத்தனை பேர்ட்ட எங்க அண்ணன் சேகர் பாபு விபூதி வாங்கியிருக்காரு? எத்தனை பேர்ட்ட எங்க முதலமைச்சர் ஐயா போய் பேசியிருக்காரு? சேகர் பாபு விபூதி வச்சு நான் பாத்திருக்கேன் சார். அவர் ஆன்மீகவாதி தான் சார். அவரையும் எந்த அர்ச்சகிட்ட அர்ச்சகிட்ட அனைத்து சாதி அர்ச்சத்தை வாங்குறீங்க? விபூதி அப்படிங்கிறீங்களே, அதுக்கு அனைத்து சாதி அர்ச்சகர் எல்லா சாதிக்காரனும் எல்லா கோயிலும் இருக்குதான் செய்யறான். கோயிலுக்குள்ள போறாங்களா சார்? அதுவே பெரிய சாதனை தான். யாருங்க கோயில போய் சாமி கும்பிடுறாங்களா சார்? அடித்தட்டு மக்கள், அது சாதனை இல்லையா? ஆமா, பூரா வசூல் பண்ணிட்டு பக்தியின் பேரால பாகுபாடு உருவாக்கி தீண்டாம பக்தி தீண்டாம உருவாக்குது அவங்க அரசு. ஒரு உங்க அரசு பக்தி தீண்டாம உருவாக்குதுங்கிற ஆண்டவன் முன்னால் அனைவரும் சமம் சொன்னா எதுக்கு காசு வாங்குறாங்க? மட்டும் இல்ல உங்களுக்குமான திராவிட மாடல் அரசு சொல்றேன், அதிமுக அரசு சொல்றேன், அறநிலையத்துறையும் சொல்றேன். பணத்தின் பெயரால் ஏன் பாகுபாடு? ஆண்டவனுக்கு முன்னால் ஏன் பாகுபாடு? அமைச்சராக இருந்தாலும் ஜெகன்மோகன், இதான் ஜெகன்மோகன் ரெட்டி கேக்குறாரு. கடவுள் பேரை சொல்லி இவ்வளவு மட்டமான அரசியல் பண்ணணுமா? கடவுள பேரை சொல்லி மாநிலத்தை மக்களையே பிரிக்கணுமா? மக்கள் மனசை காயப்படுத்தணுமான்னு ஜெகன்மோகன் ரெட்டி பாடு நனையுதுன்னு ஓலாய் ஒண்ணு அளவானா கலப்படையும் கலப்பு பண்ணிட்டு பக்தியை உடைச்சு விட்டு என் பிரசாதத்துல கலந்து விட்டு நீ பண்ற வேலை நியாயம் இல்ல. புரியுதா? இது எப்படி பாக்குறீங்க? அண்ணன் சீமான் இருக்கிறார் பாருங்க. அண்ணன் சீமான் நேத்து முத்தா ஒண்ணு உதுத்து இருக்கிறார், லட்டு சாப்பிட்டேன் அப்புறம் செத்தா போயிட்டான், உசிரோட தானே இருக்க. நான் மதிக்கக்கூடிய ஒரு நபர், இப்படி பேசக்கூடாது. இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த மாமிச திரவங்களுடைய கலப்பை வந்து உணவை வந்து கூட்டி சுவையை கூட்டி கொடுக்கக்கூடிய இந்த லட்டு விஷயத்தில் என்ன இந்துக்களுக்கு எதிராக நிற்குதா? வேங்க வயல்னு நம்ம தமிழ்நாட்டுல குடிநீர் தொட்டியில மலம் தாண்டி போறீங்க சார். திருப்பதி லட்டு சார், ஒரு லட்டு எரியாலும் போகாம கொஞ்சம் பொறுங்க. வேங்க வயல்ல
குடிநீர் தொட்டியில் மலம் கலந்து தண்ணி குடித்தான்ல அவன் செத்தா போயிட்டான்னு கேட்பா ரசிமா. வேங்க வகையில் தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்தது எவ்வளவு பெரிய மகா பாவமோ அயோக்கியத்தனமோ அதே போலதான் வேங்கடவன் மலையில பிரசாதத்தில் கலந்தது நான் பாக்குறேன். உண்மைதான் சார், உணர்வுல நீ விளையாடாத. உண்மைதான் சார், உங்களுடைய குற்றச்சாட்டம் அப்படியே நான் ஒத்துக்கிறேன். ஒரு திருப்பதி லட்டு பிரசாதம் எத்தனை நாள் கெட்டு போகாம இருக்கும்? சந்திரபாபு நாயுடு பதவியேற்றார், சரியா? அடுத்த சில நாட்கள்ல அவர் சொன்ன ஒருத்தர் அந்த அரங்க அந்த திருப்பதியோட தேவஸ்தான குழு தலைவரை நியமிக்கிறார். ஜூலை மாசம் தான், அதாவது ஜூன் மாசம் முதலமைச்சர் ஆகிறாரு சந்திரபாபு நாயுடு. ஜூலை மாசம் தான் அந்த நெய்யை ஆய்வுக்கு உட்படுத்துறாரு, சரிங்களா? அந்த நெய்யை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விதமான பரிசோதனைகள் அங்கே நடக்குது. கிட்டத்தட்ட NAPL இந்த பரிசோதனை, அதாவது லட்டு தயாரிக்க ஆந்திராவுக்கு அந்த நெய் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒவ்வொரு வாகனமும் 3 ஸ்டேஜில் பரிசோதனை பண்ணுறாங்க. NAPL தேசிய தர நிர்ணய சான்றிதழ் அந்த ஆணையம் தான் அந்த பரிசோதனை பண்ணது. அந்த குழு அங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க பரிசோதனை பண்ணி தான் பண்ணுறாங்க. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே அல்லது ஜூன்லேயோ முதலமைச்சர் பதவியிலேருந்து வெளியில் வந்துட்டார். June 12 சந்திரபாபு நாயுடு ஜூலை மாதம் நெய்யை பரிசோதனை பண்ணுறாங்க. அவங்க பரிசோதனைக்கு எடுத்துக்கொண்ட நெய் லட்டு தயாரிக்கப்பட்ட நெய்யா அல்லது வேறொரு நெய்யான்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். இப்போ அந்த நெய்யை அடிப்படையாக வச்சு நீங்கள் ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க. ஜூலை மாசம் தான் நெய்யை பரிசோதனைக்காக நீங்க குஜராத்துக்கு அனுப்புறீங்க. எந்த நெய்யை அனுப்பிச்சிங்க? லட்டுக்காக வந்த நெய்யை தான் அனுப்பிச்சிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? முதல் கேள்வி. அது அதை விட நீங்க ஒரு 5 அந்த நெய்யை பரிசோதனை பண்றதுக்காக சில அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ரிப்போர்ட்டில் 5 விதமாக பரிசோதனை பண்ணதாக ஒரு ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நெய்யோட ஸ்டாண்டர்ட் அந்த தரம் வந்து 98.052 101.95 இந்த ஸ்டேஜுக்குள்ளே அந்த இது இருக்கணுங்கிறாங்க. ஆனால் அதில் 86.62 தான் அந்த சதவீதம் இருக்குது. இது கொஞ்சம் தான் முன்னப்பணம் இருக்குது. ரெண்டாவது 92.42 100.58 வரைக்கும் இருக்கணுங்கிறாங்க. 106.89 அதிகமாக இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட் கேட்டகரிக்குள்ளே வரல. மூணாவது அது மாதிரி படிப்படியாக நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ என்ன இயல்பாக கேள்வி வருதுன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தின அந்த நெய் லட்டு தயாரிப்பதற்காக வந்த நெய்யா இதைத்தான் நீங்கள் குஜராத்துக்கு அனுப்புனீங்களா, அல்லது குஜராத்துக்கு அனுப்புனது எங்கேருந்து எந்த கடையில் வாங்கின நெய்யை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னு ஒரு கேள்வி வருது, இயல்பாக வருது. உங்கள் கேள்வி விஷயம் புரிஞ்சு வச்சு எனக்கு. சொல்லுங்கள் சார், இதுக்கான பதில் சொல்லுங்கள். லட்டுக்காகத்தான் நெய் வாங்கினார்களா அப்படின்னு கேட்குறீங்க, கரெக்டாக? லட்டுக்காக வாங்கப்பட்ட நெய்யை தான் நீங்கள் பரிசோதனை பண்ணீங்களான்னு கேட்குறேன். சூப்பர். இந்த திண்டுக்கல்லிருந்து அனுப்பிய நெய் லட்டுக்காகத்தான் அனுப்பினார்கள்னு கேள்வி அங்கே வைங்க. அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டான்ல, அந்த நெய்யை திரும்பி வாங்கின யார் திரும்பி அனுப்புனீங்களா, ஏன் பிளாக் லிஸ்ட்ல போட்டான்னு அவன்கிட்ட ஒரு விளக்கத்தை கேளுங்க இந்த AIR கம்பெனிகிட்ட. இப்போ உங்களுக்கு நெய் பிரச்சனை கிடையாது, அது தர மிகுந்ததா இல்லையாங்கிறது பிரச்சனை கிடையாது. குஜராத்தில் ஆய்வு செய்தார்கள். எந்த ஊர்ல? சொன்னதா சந்திரபாபு நாயுடு சார். ஆமாங்க, இப்போ வந்து ஃபேக்டரி அந்த ஆய்வு நிறுவனம் வந்து குஜராத்தில் இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனையா? அதையும் நான் சொல்லல சார், சொன்னது சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு மிஸ்டர் ஷியாமல ராவ் என்கின்ற IAS அதிகாரி தேவஸ்தானத்துடைய செயலாளர் கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். சந்திரபாபு நாயுடு நியமிக்கப்பட்ட திமுக ஸ்டாலினால் நியமிக்கப்பட்ட AIR ஃபேக்டரி யாரு ராஜசேகர் சப்ளையர்ட அனுப்பிய நெய்யில குற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். உங்க பாஷைக்கு சொல்ற சந்திரபாபு நாயுடால் நியமிக்கப்பட்டவர். இப்போ அந்த நபர் சொல்லிய கருத்து தப்பு, என் ஃபேக்டரியை பொய்யா சொல்கிறாங்க, என் பொருள் சரியாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இன்னாரும் அந்த ஷியாமல ராவ் மேலே இந்த கம்பெனி ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்களா சார்? யார் மேலே? முதல் கட்டமா ஒரு குற்றச்சாட்டு நடந்து யார் மேல புகார் சொல்லிருக்கீங்க?
நீங்கள் தான் உங்கள் கம்பெனி நல்ல கம்பெனி, என் பொருள் நல்ல பொருள்னு சொல்கிறீங்கல்ல திண்டுக்கல் சார். நல்ல கம்பெனி நல்ல பொருள்னு சொல்லலை, ஒரு அரசியல் இருக்குது சொல்ல வர. அரசியல் இல்லை, அரசியல் வந்து நீங்கள் அது அரசியல் இதை நீங்கள் வேறு விதமாக வச்சுக்கோங்க. புகுத்தாத இது அரசியல், பிரசாதத்தில் விஷத்தை திணிக்காத, விஷமத்தை திணிக்காத கிறிஸ்தவ திட்டம் சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும். ஏன் கோபம் வரல சார்? உங்களால் இன்னொரு ரிலிஜியனை இன்னொரு மதத்தை அட்டாக் பண்ணாமல் உங்களால் கருத்தியெல்லாம் பேச முடியல. புரிஞ்சுக்கங்க, இந்துக்கள் நாங்கள் நம்பக்கூடிய எங்கள் வழிபாட்டு முறையை, என் சாமி குலசாமி பிள்ளையாரப்பா ஐயனார் கருப்பசாமி இருளப்ப சாமி சுடலமாடா முண்டா வேட்டக்காரா மதுரவீரா ஏரிமுனியப்பா காட்டழக கருப்பராய ஐந்து விட்டு சாமி வெள்ளிங்கிரியப்பான்னு காளியாத்தா மாரியாத்தா நாங்கள் கும்பிடுறோம்ல சாமி, இந்த சாமியை பூரா சார் ஏ பாவிகளேன்னு சொல்லக்கூடியவன் என்ன சொல்றான்? சாத்தான்ங்கிறான். என் சாமிய சாத்தான்ங்கிறான். இந்த குலதெய்வ வழிபாட்டை ஒழிக்கணும் முதல் திட்டம் அவனுக்கு, புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது, இந்து மத சாமியார்கள் மதகுருமார்கள் வழிகாட்டிகள் மீது விஷமத்தை கக்கணும், அந்த நம்பிக்கையை சிதைக்கணுங்கிறான். இது ரெண்டாவது திட்டம். மூணாவது, இந்து திருவிழாக்கள் நாடு முழுமைக்கு ஒன்றிணைக்கிறது, அந்த திருவிழாக்கள் மீதான நம்பிக்கையை உடைக்கணும். தீபாவளி வந்துச்சு, சிறுபான்மையா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நான்காவது, திருத்தலங்கள் மீதான நம்பிக்கை உடைக்கணும். சபரிமலை விவகாரம் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு திருப்பதி விவகாரம் எடுத்துக்கோங்க. இது எல்லாம் திட்டமிட்டு வழிபாட்டு உரிமைங்கிற பெயர்ல பூந்து அதை ஒரு கலைபரமாக்கி பரபரப்பு செய்தாக்கணும். அந்த கிறிஸ்தவ திட்டம், கிறிஸ்தவ திட்டத்தை கிறிஸ்தவ கிறிஸ்தவனாக இருக்கிறவன் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த நிர்வாகத்தில் வந்தவர்கள் திணித்தார்கள், பக்தி பிரசாதத்தில் இந்த கலப்படம் செஞ்சாங்கிற நீங்க சொன்னத பிறந்த குழந்தை கூட நம்பாது சார். நம்பாட்டி போங்க. இந்தியாவில 100 பேர் இந்த 10 பேர் சேர்ந்து அந்த 100 பேரை ஒழிக்க நினைக்கிறான் விமர்சிக்கல. இயேசுவை கூட நாங்கள் ஏத்துக்கிறோமுங்க. எங்காவது பழனிக்கு பாத யாத்திரை வரவே, ஐயப்பன் கோயிலுக்கு போறவே, வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வர்றான், புரிஞ்சுக்கோங்க. ஆனா அரசியலுக்காக நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம் அப்படியா? கடவுளே நீங்க புரிங்க, நான் இயேசு சாமி ஏத்துக்கிறேன், மாரியாத்தாளுக்கும் போறவே மேரியாத்தாளுக்கும் ஒரு கும்பிடு வச்சுட்டு வந்துடும் ஆச்சுங்களா? நீங்க தான் எங்களை சொல்றீங்க ஏ பாவின்னு. என் கோயில படைக்கப்பட்ட எங்க சாமிக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரசாதத்தை ஒரு கிறிஸ்தவர் சாப்பிட்டாருன்னா நான் அவரை வரவேற்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, இது சாத்தானுக்கு படைக்கப்பட்டதுங்கிற பொழுது ஒரு கிறிஸ்தவர் தானே சாப்பிடுங்க, நீங்க நான் 10 பேரை கூட்டிட்டு வரேன், நான் வரவேற்கிறேன்ட்ட வரவேற்கிறேன்ட்ட. ஆனா ஏன் சாமிக்கு படைச்சத சாத்தானுக்கு படைச்சதுன்னு சொல்றீங்களே, இது எப்படி இருக்குன்னா சார், ஒரு 100 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு வீட்டுல மட்டும் இது உத்தமி வீடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப மற்ற வீடெல்லாம் யார் உத்தமி வீடுன்னு சொல்றா? நீங்க சொல்றீங்களே மெய்யான தெய்வம் அரசியல் பண்ணுங்க, இல்ல என்னமோ பண்ணிட்டு போங்க. ஏன் இன்னொரு மதத்தை புடிச்சு வம்படியா புடிச்சு சொல்லல? முஸ்லிம்களை காஃபியர் சொல்லல, முஸ்லிம் எங்களை வந்து காஃபியருங்கிறான், கிறிஸ்தவ எங்களை பாவிங்கிறான். நாங்க வந்து மத நல்லிணக்கமா இருக்கோம், மத நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் பேசுறீங்கல்ல, மதமான பிரிந்து அது போதும், ஒரு பெரிய ஊர்வலம் வச்சுதான் 2 ஜூஸ் கொடுத்துட்டு பாத்திருக்கலாம், இஸ்லாமிய சகோதரர் கொடுத்தான்னு சொல்றீங்க, சில ஊர்ல பிள்ளையா சதுர்த்திக்கெல்லாம் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. எங்கேயோ நீ வரவேற்பு கொடுக்குறீங்கப்பா, திருவள்ளிக்கேணி நம்ம சென்னையில போதுன்னு வீதியில திருவள்ளிக்கேணி நெடுஞ்சாலையில இருக்கக்கூடிய அந்த மசூதியை கட்டி வச்சிருக்க, நெடுஞ்சாலையில மசூதி இருக்கு, கட்டடம் இருக்கு, எல்லா அலுவலகங்களா இருக்கு, அந்த பொது வீதியில ரோட்ல பிள்ளையார் போறதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிற?
இதே கட்டுப்பாட்டதான் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் முஸ்லிம்களை பஞ்சான் சொல்லக்கூடிய அவ வழிபாட்டு முறைக்கு அழகா நடத்துறான். நாங்க ஏதாவது எதிர்த்துருச்சோமா? இப்ப சொல்லுங்க, யார் மதவெறிய, யார் மத நல்லிணக்கவாதி? பெரிய பெரிய மனிதர்கள் தான் சார். ஏன் இப்ப இந்த விஷயத்துல போய் வேற இல்லாம பெரிய மனுஷத்தனத்தை குறைச்சிக்கிறீங்கன்னு கேக்குறேன். பெரிய மனுஷத்தனை விட்டு கொடுக்காம டோல்கேட் எல்லாம் உடைச்சா பாருங்க. டோல்கேட் எல்லாம் முன்னால உடைச்சிருக்காங்க தெரியுமா? தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்தது. அப்ப வன்முறை வந்து தூண்டி விடுற இது ஒத்திக. அது யாரு போராட்டம் பண்ணா? முஸ்லிம் அமைப்பு. வேற யாருமே போராட்டம் பண்ணல. முஸ்லிம் போராட்டம் பண்றது ஜனநாயகம் முழுக்க நடந்தது சார். போராட்டம் செய்வது ஜனநாயக உரிமை. அரசு சொத்துக்களை சேதப்படுத்துவது திமுறா? உன் கெத்து கட்டுறியா? நீ காவல்துறை வாகனத்தை தாக்குறான், ஆம்பூருக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய அந்த டோல்கேட்டை உடைக்கிற, என்ன மீண்டும் ஒரு ஆம்பூர் கலவரம் உருவாக்க முயற்சிக்கிறீங்களா? என்ன சார் சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்துச்சுன்னா முஸ்லிம்கள் காவல்துறை அண்ணன் தம்பி. இப்ப நீங்க ஆம்பூர்ல கலவரம் உருவாக்க முயற்சிக்கிறான்னு கேள்வி கேட்டீங்க. ஆமா, இதத்தான் அவங்க என்ன கேக்குறாங்க. ஆந்திராவில கலவரத்தை உண்டு பண்ண முயற்சிக்கிறீங்களா? ஆந்திராவை கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாத அதாவது கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இப்படின்னு ரெண்டா பிரிக்க பாக்குறீங்களா? இனிமேல் ஜெகன்மோகன் ரெட்டி அரசியலே நிக்க கூடாதா? மீண்டும் சொல்கிறேன், ஆம்பூர்ல எங்கள் காவல்துறை சார்ந்த சகோதரர்களை கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு காவல்துறை பெண்களை எவ்வளவு பாடுபடுத்தினான்னு தெரியும். கல்வீசி சம்பவங்கள் நடந்தது தெரியும். வன்முறை வெறியாட்டம் நடந்தது தெரியும். அன்னைக்கும் காவல்துறைக்கு நாங்கள் தான் நிற்கிறோம், இன்னைக்கும் நாங்கள் தான் நிற்கிறோம். காவல்துறை சார்ந்த சகோதரர்களையும் வாகனங்களையும் தாக்கி நிறைய தெற்கு பேர் அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு வன்முறை வெறியாட்டத்தை அந்த மதம் சொல்லவில்லை, அந்த மார்க்கம் சொல்லவில்லை. அதன் பெயரால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த சட்ட விரோதத்தை எதிர்ப்புக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். காவல்துறைக்கு நான் ஆதரவாகவே நிற்கிறேன். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எங்கிட்ட வந்து நீங்க தயவு குறித்து சொல்லாதீங்க, எங்கிட்ட நீங்க சொல்லாதீங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த உணவு அரசியல்ங்கிறது வந்து ஒரு விதமான மத அரசியலா தான் நான் பாக்குறேன். மத அரசியல் ஒத்துக்கிறீங்களா சார்? உணவு அரசியல் சொல்றேன், சொல்ல என் சப்ஜெக்டை சொல்ல முடியலையே. இப்பதான் ஆரம்பிக்க போறேன். நீங்க இப்பதான் படம் போட்டோம்னு நீங்க எண்டு காடுக்கு போயிட்டீங்க. நீங்க பிரியாணி சாப்பிட கூட நண்பர், நான் சாப்பிட்றது இல்லை. நீங்க நண்பர், எல்லா ஹோட்டல்லையும் பார்த்துருப்பீங்க, ஹலால்னு ஒரு முத்திரை இருக்கும், ஹலால் செய்யப்பட்ட பிரியாணி. ஹலால் வந்து முஸ்லீம் மதத்தின்படி அந்த நம்பிக்கையாளர்கள் அல்லாவுக்கு படைச்சிட்டு அந்த இருக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. முஸ்லீம்கள் சாப்பிடட்டும் ஹலால் பிரியாணி, அதை நான் மதிக்கிறேன். அந்த அல்லாவுக்கு படைத்த உணவை இந்துக்களாகி எங்களுக்கு கொடுக்காத, எங்களுக்கு தனி உணவு கொடு. ஏன் சாமி ஏற்றுக்காதல? ஏன் கருப்பு சாமிகளுக்கு கடா வெட்டி, ஏன் காளியாத்தா மாரியாத்தலுக்கு கடா வெட்டி நான் சோறு போட்டேனா, நான் பிரியாணி போட்டேன்னா சாப்பிட மறுக்கிறானே என் இஸ்லாமிய சகோதரன்? ஏன்னா அவன் மதத்தில் பிடிப்பா இருக்கான், அந்த பிடிப்பு என்கிட்ட இல்லை. ஏன் இந்துக்களுக்கு தான் நான் பாடம் சொல்ல முடியும்? எப்போ அவன்ட்டு கற்றுக்க? அவன் காக்கா கூட்ட மாதிரி ஒன்று சேர்ந்துட்டு மிரட்டுறான், உருட்டுறான். ஓட்ட ஒத்துமை இல்லாதனால விளைவு தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்ன ஒரு செய்தி சொல்கிறேன் சார், மெரினா கடற்கரைக்கு போயிருப்போம். காதல் ஜோடிகள் உள்பட சுண்டல் வைக்கிறவன், குதிரையில் போகிறவன் எல்லாம் பெருங்கூட்ட மணல் வெளியில் நிற்கும். ஒரு நாள் இந்த மண்ணும் தண்ணியும் பேசிக்கிச்சான், கடல் தண்ணியும் மணல் பேசியிருக்கு, வருத்தப்பட்டிருக்கு. என்னைய வந்து எல்லா பயிலும் மிதிக்கிறான், என்ன வேணாலும் பண்ணுறான். உன்ன விட நான் வந்து ஜாஸ்தியாக இருக்கேன். தண்ணியே ஏ கடலே, உங்ககிட்ட வந்த ஒரு 50 அடி வர்றான், 100 அடி வர்றான், அதிக வச்சு ஒரு 1/2 கிலோமீட்டர் போனாலும் அதுக்கு மேலே விரட்டிட்டு உள்ளே வர மாட்டேங்கிறான். ஏன்னு கேட்டிருக்கு. கடல் தண்ணி சொல்லிச்சான், உன்னை விட நான் எண்ணிக்கையில் கம்மி, துளி துளியாக இருந்தாலும் நான் ஒன்றாக கடலாக நிற்கிறேன். நீ எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இருக்க, பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிற, அதனால தான் உன்னை மிதிக்கிறான், என்னை மதிக்கிறான்னு சொல்லிச்சான். இந்துக்கள் நாங்கள் மண்ணாக இருக்கோம், பிரிஞ்சு போய் நிற்கிறோம். ஆனால் மனிதன் வந்து கடைசியில் மண்ணுக்கு தானே திரும்புகிறான். மண்ணுக்கு தான் அந்த தத்துவமே வந்து இந்து மத தத்துவம் தான். மண்ணு கூட தெய்வம் தான். முதல்ல சொன்னீங்க மாதேவி தான். இந்து மதத்தில் இருக்கிறவங்களுக்கு பாடம் நடத்தலாம் அப்படின்னு. ஆமாம். ஆனால் அப்படி பாடம் நடத்தும் பொழுது உங்கள் வாயில் உங்கள் கிறிஸ்தவர் இஸ்லாம்ங்கிற வார்த்தையே வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? நீங்கள் இந்து மதத்துக்கு தானே பாடம். சாதாரண புழுவுக்கு ரோசை வரும் சார், புதுசா கட்டமைக்கும் போது விளைவுகள் தானே விளையும்.
எனக்கு ரோசம் இருக்கு, கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்றேன். உங்களை பார்த்து யாராவது உப்பு படமா சாப்பிடாங்க? நீங்க வந்து உங்களை பார்த்து பாவின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா? ராதா, நான் தப்பு செஞ்சிருந்தா ஏ பாவின்னு எதுக்குடா ஏற விடுறீங்க? யார் சார் உங்களை பார்த்து? கிறிஸ்தவ திருச்சபையில சொல்றானா இல்லையா? உங்களை பார்த்து சொல்றாங்களா சார்? ஏன் சொல்றான்? உங்களை பார்த்து சொல்றாங்களா? ஏத்துக்கொள்ளாத உங்களை பார்த்து சொல்றாங்களா? உங்க திருக்குறள் சார், உங்களுடைய விபிலிய சொல்லுது சார். என்னுடைய விபிலிய? ஆமா. ஏன் சார்? நீங்க உங்களை தனிப்பட்டு சொல்லல, நான் பேச உங்க முதலமைச்சர் சொன்ன மாதிரி உங்க விபிலியும் சொல்லுது. பிற மத கடவுள்களை நிந்திக்காத உருவ வழிபாட எதிர் ஏன் சொல்றீங்க? சனாதனத்துல இதுவும் அவங்க கேள்வி கேட்பாங்களே சார். சூப்பரா, நல்ல கேள்வி கேட்டீங்க. சொல்லுங்க, சனாதனத்துல யாரு கேள்வி கேட்கறாங்க? யாரு கேட்கறாங்க? சனாதனத்துல மற்ற மதத்துல வழிபடலாம் அப்படின்னு சொல்லுதா சார்? எதுங்க இப்ப நான் சொல்லிட்டீங்கல்ல, நம்ம திராவிட மாடல், செக்குலர் கவர்மெண்ட், மதசார்பற்ற அரசு, அனைத்து சாதி அர்ச்சகர் திட்டம் கொண்டு வந்த அரசு, சர்ச்சுகளில் அந்த கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களில் ஆயர்களாக பேராயர்களாக பட்டியல் மக்களிலிருந்து மதம் மாறி வந்தவர்களை நியமிப்பது கிடையாது, சாதி தீண்டாமை தலைவிரித்தாடுகிறது சொல்லி கோரிக்கையை மிஸ்டர் மேத்யூ போராடிக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்கும் தெரியும், உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், இந்த செய்திகளை இந்த திராவிட மாடல் அரசு, மதசார்பற்ற அரசு, அனைத்து சாதியும் அர்ச்சகராக நியமித்த இந்த அற்புதமான அண்ணாவுளி அரசு, கர்த்தருக்கு புகழ் பாடக்கூடிய, கர்த்தருடைய போதனைகளை சொல்லக்கூடிய, அனைத்து திருச்சபைகளிலும் சாதி தீண்டாமை கூடாது, அனைத்து சாதிகளும் அங்கே பாதிரியார் ஆகலாம்னு சொல்லி ஒரு சட்டம் போட முடியுமா உங்களால? இந்தியாவில வேற்று மதத்தை கடைபிடிக்க கூடியவங்க யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பெரியாட்களா இருந்தாலும், இன்னொரு மதத்தை சொல்லி அவங்களை காயப்படுத்துறத சட்டம் சமம் தானா? இந்துவுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்தவனுக்கு சட்டம் இருக்கா? மதசார்பற்ற அரசு தானா? என் கோயில நிர்வாகத்தை நீ வச்சிருக்கீங்கள, அது மாதிரி அங்க நியமின்னு சொல்றேன், இது கூடாதா? பேக் டு லட்டுக்கு வர்றேன். இந்த விஷயத்துல பல விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. நீங்க அரசியல் பார்வையை பார்த்துருப்போங்க, அது உங்க லட்டு விஷயத்துல அரசியலே இல்லையா? அரசியல் இருக்காங்கிறது எனக்கு அது ரெண்டாவது கேள்வி. இது ஜெயலலிதா ஒளிச்சு கட்டுறதுக்கான சதி திட்டம் அப்படின்னு எல்லாரும் தப்பு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் தான் என் கோரிக்கை. கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க, ஆந்திரா லட்டு விஷயத்துல அரசியல் இருக்கா இல்லையா? அது பிஜேபி இருக்கா இல்லையா சார்? நீங்க என்ன பிஜேபி மேல இருக்கா இல்லையா? பிஜேபி மேல குறைச்சு வராது, இருக்கா இல்ல? நீங்க இந்து மத நம்பிக்கைக்குள்ள, பிரசாதத்துக்குள்ள, இந்த திணிப்புக்குள்ள, கலப்பட பொருளுக்குள்ள கிறிஸ்தவ ஏஜென்ட் இருக்கா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு இல்ல. நீங்க ஆய்வு பண்ணுங்க, அந்த அதிகாரி எல்லாம் சட்டத்தின்படி கிரிமினல் ஆக்ஷன் வரும்போது உங்களுக்கு தெரியும். இதுல நீங்க மத அரசியல் தயவு கூர்ந்து பாக்காதீங்க. என் பக்தியை உடைக்கிறான் சார், என் நம்பிக்கையை சதைக்கிறான் சார். இப்ப நாளைக்கு வந்து நீங்க ஒரு லட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன ஞாபகம்? ஐயோ இதுவா என் சிந்தனையில ஓட்ட போட்டல நீ, என் சிந்தனையில சம்மட்டி அடி அடிச்சல நீ, இந்த வேலையை செய்யறான். இதத்தான் நானும் கேட்கிறேன், கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை திருப்பதி பிரசாதம். ஒருவேளை தப்பே நடந்திருந்தால் கூட ஒரு மிக நடுநிலையா இருக்கக்கூடிய ஒரு அரசு என்ன பண்ணிருக்கணும், அந்த தப்ப யார் செஞ்சிருக்காங்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு தான் விஷயத்தை வெளியில கொண்டு வந்திருக்கணும், இது பண்ணிருக்கணும். அல்லது மக்கள் கஷ்டப்படுவாங்க, உணர்வு ரீதியா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருவாங்க, பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு சைக்காலஜி கூட விஷயம் தெரியாம காப்பாத்துற பட்டனு பட்டபத்தனமா வெளியில போட்டு உடைக்கிறதுங்கிறது என்ன சார் நடந்தது? சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது மாசம் தான் பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. ஆனா பரிசோதனைக்கு அனுப்பப்பட்ட நெய் லட்டுக்காக, லட்டு தயாரிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நெய்யாங்கிறது தானே இங்க கேள்விகள், சந்தேகங்கள். சினிமாவோட நீங்க பாத்து, ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி வாதத்தை ஒரு வார்த்தையை கூட நீங்க ஒரு ஊறுகாய்க்கு கூட தொட்டுக்க மாட்டீங்க. ஆந்திர அரசு தூக்கி போட்டான் சார் மக்களே, என்ன பெருசா நீ எவ்வளவு பண்றீங்கன்னு? ஜெகன்மோகன் ரெட்டியோட வாதத்தை ஒரு ஊறுவாய்க்கு கூட தொட்டுக்காத நீங்களே அரசியலாதான் இதை பாக்குறீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுதுல்ல? ரெட்டியினுடைய கூற்றிலே உண்மை இருந்தால் அந்த மாநிலத்து மக்கள் ஆமான்னு சொல்ல போறான் இல்லன்னு எதிர்க்க போறான். ஆனால் முழுக்க முழுக்க அது அடுத்த தேர்தல்ல தான் பகல்ல விளக்கு வச்சு தேடினா கூட அவன் நல்லவன் கிடையாது. இப்ப நிறைவாக லட்டு விஷயத்துல உங்களுடைய வாதம் என்னதான் சார்? என்னதான் எதிர்பார்க்கறீங்க எங்க? அதாவதுங்க, இது முழுக்க முழுக்க ஏற்கனவே இருந்த அந்த நிர்வாகத்தில் இருந்த கிறிஸ்தவ பெருமக்கள், கிரிப்டோ கிறிஸ்தவ பெருமக்கள் அவர்கள் நடத்தப்பட்ட உணவுல வந்து திணிப்பு கலப்படம், இது பெருமாளுக்கு செய்த பாவம், அயோக்கியத்தனம். பெருமாள் நம்பிக்கை கொண்ட எங்களை போன்றவர்களை, அந்த வைணவ சம்பிரதாயம் மட்டுமல்ல எல்லா சம்பிரதாயத்துக்காரங்களும் போய் வணங்கக்கூடிய அந்த திருத்தலத்தில்
திருச்சபைகளுடைய வேலைதான் காரணம்னு நான் குற்றம் சொல்றேன். நடிகர் சார், நீங்க இன்னொரு மதத்தை புடிச்சு கல்ல எரிஞ்சு ஈட்டி வச்சு குத்தி எல்லாமே பண்ணுவீங்கல்ல இன்னொரு மதத்து மேல? ஆமா பண்ணத்தானே செய்வோம், உண்மைதானே சொல்றோம். உண்மையோட எண்ணெய நெய்யில கலந்தா வாசம் வேற மாதிரி தானே வரும், அது கூடவா தெரியாது? ஒரு சினிமா குறிப்பிட்ட ஒரே ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க தானே லட்டு பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாத காலங்காலமா லட்டு பிடிக்கிறவங்க, பரம்பரை பரம்பரை லட்டு பிடிக்கிறவங்களுக்கு ஒரு மீனோட மீன் சமைச்ச என்னதான் நெய்யில கலந்துருந்தா அதோட வாசம் வேற மாதிரி இருக்குன்னு தெரியாது. ஒரு மாட்டோட கொழுப்புலதான் இருக்குன்னா பக்கத்துல நிக்க முடியுமா சார்? ஐயா இப்படி மாமிச நெய் இருக்குன்னா அது கூடவா வித்தியாசம் தெரியாதவங்க? நெய் இப்போ ஒரு ஹோட்டல்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கொடுக்கக்கூடிய பொருளை அவங்க சமைக்கக்கூடிய வேலை செய்வான், அந்த நிறுவனத்துல வேலை போறங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தயாரிச்சு கொடுக்குற அவங்க பிடிச்சு கொடுக்குற வேலை தான். வாசம் தெரியாதா சார்? நீங்க கொடுக்கக்கூடிய பொருளைத்தான் அவன் பண்ணுவான். வாசம் தெரியாதான்னு கேக்குறேன். தெரியாம இருந்திருக்கலாம், வாசம் தெரியாம இருந்திருக்கலாம். அஞ்சு வருஷமா குற்றச்சாட்டு சொல்லாம இப்ப சந்திரபாபு நாயுடு வந்ததுக்கு அப்புறம் மூன்று குற்றச்சாட்டு சொல்வதற்கு என்ன? இப்போ அது தெரிஞ்சிருக்கேன்னு தான் நான் சொல்றேன். இது மட்டுமல்லங்க, நான் தமிழ்நாட்டுல மீண்டும் உங்க மூலமா அரசாங்கத்தை சொல்றேன், பல திருக்கோவில்கள் நெய் விளக்குன்னு வெளியில விற்கிறோம், கடையில சிறு சிறு வியாபாரிகள் விற்கிறாங்க, அதுவே கலப்படும். நல்ல விளக்கு ஏத்துங்க, என்ன விளக்கு ஏத்துங்க, நல்ல கலப்படம் இல்லாத கற்பூரம் ஏத்துங்க, பகவானுக்கு நல்லதா படைங்க. நீங்க விளக்குறது மலிவா கேக்குறேன். திருப்பதி கோயில லட்டு பிடிக்கக்கூடிய குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த விஷயம் தெரியல, கோயில்ல வேலை பார்க்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு தலைமை குருக்களுக்கு லட்டு அந்த நெய்யில கலப்படம் இருக்குன்னு விஷயம் தெரியல, இப்படி அடிமட்டத்துல அந்த லட்டு சம்பந்தமா வேலை செய்யக்கூடிய ஒருவருக்கு கூட கலப்படம் இருக்குன்னு தெரியல, ஆனா முதலமைச்சர் சீட்ல இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுக்கு மட்டும் இல்ல கலப்படம் இருக்குன்னு எப்படி உடனே தெரிஞ்சிச்சு? ஏன் சார் அதுக்கு தான் அதிகாரி போட்டிருக்காங்க, அவர் ஆய்வு பண்ணி தெரியாம முதலமைச்சருக்கு மட்டும் டைரக்டா தெரிஞ்சிருச்சு. இந்த கேள்வியே ரொம்ப புரியாத புதிரா இருக்கு. ஒரு முதலமைச்சருக்கு தெரியாம கூடாது தெரியாம இருக்குன்னு சொல்றீங்களா? தெரிய இருக்கணும் சார், அஞ்சு வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அப்ப உங்களுக்கு தெரியலையா? ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் தெரியல வெறுப்பு கிடையாது. மக்கள் வாங்கக்கூடிய நம்பிக்கையில நீ ஏண்டா கலந்து கேட்டா அரசியல்படுத்துற இது என்ன லாஜிக்கான கேள்வி? திருப்பதி லட்டு விஷயம் இந்தியா முழுவதும் பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நிஜமானமே அதில் தப்பு நடந்திருக்குன்னா நம்ம பெருமாள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம நம்மளுடைய பணிகளை அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து செய்யலாம். கண்டிப்பாக பெருமாள் தப்பு செஞ்சவங்களை கண்டிப்பாக விட மாட்டாரு, தண்டிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி. ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்க, ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.